Hi native reviewers, எல்லாருக்கும் ஒரு பெரிய ஹாய். நான் தான் உங்க ரிவ்யூ ராஜா. இந்த சீரியல் ரிவ்யூலாம் நாங்க பண்ணிக்கிட்டு இருக்கோம். அது எப்படின்னா அந்த சீரியல் வந்து கிட்டத்தட்ட காலங்காலமா போயிட்டு இருக்க சீரியல், 3 வருஷமா போயிட்டு இருக்க சீரியல், சீசன் தாண்டி போயிட்டு இருக்க சீரியல் நாங்க பண்ணிட்டோம். அதையும் தாண்டி இப்போதான் ஆரம்பிச்சாங்க. 25 எபிசோட் மேல தான் போயிட்டு இருக்கு. அதுக்குள்ள நாங்க சீரியல் ரிவ்யூ பண்ண ஆரம்பிச்சோம். அதெல்லாம் சீரியல்னா வந்து மாப்பிள்ளை. எப்படி உங்களுக்கு அதுக்குள்ள கதை புரிஞ்சிருச்சு? நீங்க எல்லாம் புரிஞ்சிட்டீங்க, எல்லாம் பண்ணிடுவீங்களா அப்படி நீங்க கேட்கலாம். பட் இருந்தாலும் எல்லாரும் வந்து கேக்குறீங்களா மாப்பிள்ளை பண்ணுங்கன்னு. அதனால தான் அதுல யார் நடிக்கிறாங்க, எப்படி போயிட்டு இருக்குன்றத சொல்லும். சோ அந்த வகையில இன்னைக்கு பார்க்க போறது மாப்பிள்ளை சீரியல். மாப்பிள்ளை இது எப்படிப்பட்ட ஒரு சீரியல் அப்படின்னு கேட்டிங்கன்னா வந்து இது வந்து ஒரு ரொமான்டிக் காமெடியான ஒரு சீரியல் தான். இது ஃபஸ்ட்டு ட்ரைலர் பார்க்கும்போது வந்து செம்ம எக்ஸ்பெக்டேஷன். ஏன்னா இதில் வர ஹீரோ ஹீரோயின் செந்தில் ஸ்ரீஜா நம்ம சரவணாச்சி சீரியலில் பார்த்துருப்போம். எங்கே பார்த்தாலும் இவங்க போஸ்டர் ஒட்டி இருக்கோ அந்த டியூனுக்கே அவ்வளோ ஃபேன்ஸ் இருப்பாங்க. ஸோ அவங்கள தூக்கிட்டு வந்து திரும்பி நடிக்கும்போது என்ன பண்ணும், செம்ம எக்ஸ்பெக்டேஷன் இருக்கும். ஸோ ட்ரெயிலெலாம் பார்க்கும்போது செம்மையாக இருந்துச்சு, அவங்க நடிச்சாங்க. அதனாலவே செம்ம எக்ஸ்பெக்டேஷன் இருந்துச்சு. அப்புறம் நம்ம சீரியல் பார்க்க ஆரம்பித்தோம். இவங்களோட குடும்பம் என்ன, இவங்களோட பேக்ரவுண்ட் என்ன, எப்படி போயிட்டு இருக்கு சீரியல் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஸ்டார்டிங்கில் நம்ம செந்தில், ஸோ அவர் வந்து ஒரு ஆர்ஜேவாக நம்ம ரியல் லைஃப்பில் இருப்பார், அதே மாதிரி ஆர்ஜேவாக நம்ம சீரியல்லையும் இருப்பார். அதில் வந்து என்னென்னா வந்து அவங்களோட ஹெட்டாக வந்து ஜெயா அப்படின்றவங்க இருப்பாங்க. ஜெயா தான் நம்ம ஹீரோயின். ஸோ பார்ப்பாங்க, லவ் வரும். நம்ம செந்திலோட ஃபேமிலி பார்த்தோம்னா செந்திலுக்கு வந்து ஒரு தம்பி இருப்பார், அவர் தான் வந்து நம்ம கமல். தாய்மானு சொல்லிட்டு ஒரு சீரியல் நம்ம ஜிடிவியில் பார்த்துருப்போம், அதில் ஹீரோவாக நடிச்சவர் தான். ஸோ இதில் வந்து தம்பியாக நடிப்பார். ஸோ இவங்களோட பாண்டிங் எப்படி இருக்கும், இவங்க அண்ணன் தம்பி அப்படி பார்த்து அப்படி பேசும்போதே வந்து நம்ம அண்ணன் போல அது நம்ம ரஜினி சார் பாட்டு, அந்த பாட்டை போட்டுருவாங்க. அதே செம்ம காமெடியாக இருக்கும். போக செம்ம காமெடியாக மாறிச்சு. தங்கச்சி ஒருத்தவங்க இருப்பாங்க, தங்கச்சி ஆரம்பிச்சிருவாங்கம்மா இவங்க கிட்ட போகிறானுங்களா பாட்டு போட்டுருவாங்கம்மா நம்ம மாதிரில செம்ம காமெடியாக போயிட்டு இருந்துச்சு. நம்ம செந்தில் தங்கச்சியாக ஷாமிலி நடிக்கிறாங்க. அவங்க வந்து ஒரு எப்படி சொல்கிறது, நெகட்டிவான ரோலாக விழித்தனமாக பண்ணுவாங்க. இதில் வந்து அவரோட தங்கச்சியாக ரொம்ப காமெடியாக மாடனாக வந்தாலும் செம்ம ஜாலியாக இருக்காங்க. ஸோ இப்படிப்பட்ட இவங்களோட குடும்பம் நம்ம ரியல் செந்திலோட அப்பாவாக இருப்பார் இல்லையா. ஸோ நம்ம சரவண மீனாட்சி வீட்டில் வந்து சரவணனோட அப்பா வருவார். இதில் வந்து கொஞ்சம் சின்ன சேஞ்சாக நம்ம ஸ்ரீஷா அப்பா வராரு, மாமனாரா வந்தாங்க. அதே மாதிரி இந்த போஸ்டர் ஆகட்டும் இதுல வந்து சொல்லப்பட்ட கதை எப்படின்னா வந்து இது ஒரு மருமகனின் கதை அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. ஆனா இது வரைக்கும் அந்த கதை இன்னும் ஆரம்பிக்கவே இல்லை. இப்பதான் ஒரு ஆபீஸ்ல வராரு. ஸோ ஜெயான்னு ஒருத்தவங்க வந்தாங்க. இப்போ என்னன்னா ஒரு பெரிய ட்விஸ்ட், ரெமோ பாட்டு போட்டுவிட்டு நான் வந்து ஜெயா தங்கச்சி மாயா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க தங்கச்சியா டபுள் ஆக்டிங்கா வராங்க. உண்மையா அவங்க டபுள் ஆக்டிங்கா, உண்மையா வந்து இது யார் லவ் பண்ண போறாரு, ஜெயாவியா மாயாவியா, அந்த மாதிரி நிறைய குழப்பங்கள்லாம் போயிட்டு இருக்கு. அடுத்ததான் வந்து என்னன்னா மருமகனோட கதை ஆரம்பிக்கும். இந்த மாதிரி நிறைய ட்விஸ்டோட நிறைய எக்ஸ்பெக்டேஷன் நிறைய இருக்கு. யாரு ரெண்டு பேர் யார் லவ் பண்ணுவாங்க, யாருக்கு இப்போ சொல்லிட்டு நிறைய எக்ஸ்பெக்ட் பார்க்குற ஒரு சீரியல் தான் மாப்பிள்ளை. இந்த சீரியல் பார்த்தீங்கன்னா அந்த மல்டி கேமரா செட்டப் நான் சொல்லியிருந்தேன் ஃபஸ்ட்டு சில சீரியலில் பண்ணுறாங்க. அப்புறம் வந்து இந்த அந்த அந்த டிவிக்குலாம் வந்து ரியாலிட்டி ஷோஸில் பண்ணுவாங்க. அதே மாதிரி தான் இதில் பண்ணும்போது எப்படி இருக்குன்னா என்ன ப்ளஸ்னா நம்ம சினிமா பார்க்குற மாதிரி இருக்கும். சீரியல் பார்க்குற ஒரு ஃபீலே இருக்காது. ஹீரோ வரும்போது ஒரு என்ட்ரியாக இருக்கும், ஹீரோனுக்கு ஒரு என்ட்ரியாக இருக்கும். அதெல்லாம் பார்க்கும்போது ஒரு கிளியாரிட்டியாக செம்மையாக இருக்கும். அது சீரியலில் இருக்கும்போது ஒரு பெரிய ப்ளஸ். அடுத்ததாக இதோட ஸ்டோரி ஸ்க்ரீன் பிளான் பார்த்தீங்கன்னா ரமணன் ஸ்கிரிப்ட் ஒர்க்ஸ் அவங்க தான் பண்ணுறாங்க. அடுத்ததாக இதோட டேரக்டர் பிரான்சிஸ் கதிரவன், ஸோ அவர் பண்ணுறாரு. இது பார்க்கும்போது முழுக்க முழுக்க சரவண மீனாட்சி எப்படி இருக்கும் அதே மாதிரி தான் இருக்குது. ஒரு படம் பார்க்குறவங்களுக்கு ஃபீல் மட்டும்தான் இருக்கும், உங்களுடைய சீரியல் பார்க்குற ஃபீலே இதில் இருக்காது. அடுத்தா அதுக்கு ஒரு பெரிய பலம் மியூசிக் தான். மியூசிக்னால் அந்த சரவண மீனாட்சியில் அந்த ஏலே அந்த பாட்டுக்கே ஃபேன்ஸ்லாம் இருப்பாங்க. அந்த மாதிரி ஒரு பெரிய ரிஸ்கே இல்லை. இதிலலாம் முக்கால்வாசி வந்து ஃபுல்லாக என்ட்ரி ஆகும்போது ரெமோ பாட்டு இந்த மாதிரி ஏதாவது ஒரு பாட்டு எடுத்து போட்டு நம்மளை குதூகலம் பண்ணிடுறாங்க. அந்த வகையில் இனியவன் இதுக்கு வந்து மியூசிக் பண்ணுறாரு. ஸோ இந்த மாதிரி ஓவராலாக ஒரு கலர்ஃபுல்லான ஒரு ஜானலில் ஒரு சீரியல் வந்துருக்கு. அடுத்ததாக வந்து இது யாரை டார்கெட் பண்ணுறாங்க அப்படின்னா வந்து யங்ஸ்டர்ஸ். ஸோ வீட்டில் பார்க்குறவங்க, இந்த ஊருக்காரங்க, நம்ம இங்கே இருக்கிறவங்க எல்லாரையும் கலந்து ஜாலியாக பார்க்க வேண்டிய விஷயம்லாம் இந்த சீரியல் இருக்குது. ஸ்டார்டிங் இப்படி இருக்குது, இதுக்கப்புறம் போகும்போது யார் ஒரு கைப்பிடிப்பார், இதுக்கப்புறம் ஒரு மருமனா எப்படி வாழ்வார், இந்த மாதிரி நிறைய ட்விஸ்ட்டில் கலந்த ஒரு சீரியல் தான் மாப்பிள்ளை. அடுத்தடுத்து படமாக அடுத்தடுத்து நான் வந்து திரும்பி ரிவ்யூ பண்ணுறேன். ஸோ இப்போது நான் கிளம்பிக்கிறேன். இந்த சீரியல் பார்க்குறவங்க பார்க்காதவங்க எல்லாரும் இது என்னென்னா சப்ஸ்கிரைப் பண்ணும், லைக் பண்ணும், கமெண்ட் பண்ணுங்கள். மாப்பிள்ளை சீரியல் நான் பார்க்க மாட்டேன், வேறு சீரியல் பார்ப்பேன்னா அதோட பேரும் கீழே எழுதி போடுங்க, நாங்கள் ரிவ்யூ பண்ணிடுறோம். ஓகே, நன்றி.